ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டுடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் பேசுறேன் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே தலைப்புன்னு சொல்கிறதோட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படி கூட நம்ம சொல்லலாம்ப்பா ஓகே அப்போ என்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுற எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பது நடக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்க்காக தான் நம்ம வெறித்தனமாக படிச்சிட்டு இருக்கோம் கரெக்டுங்களா ஸோ அப்போ இதற்கு முன்னாடி ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த ஓகே குரூப் ஃபோர் கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கு அதில் இருக்கக்கூடிய தமிழில் இருக்க நூறு கேள்விகளுக்கான ஓகே டீடைல் எக்ஸ்பிளேஷன் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது சரிங்களா ஸோ எல்லாத்துலேயுமே ஆன்சர் கே இருக்கும் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது இருந்தாலுமே எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அப்படி இல்லாத பட்சத்துல ஓகே நம்மளுக்கு தெரியாத கொஸ்டின் வந்து எப்படி ஆன்சர் பண்றது ஓகே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தா இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் சரிங்களா சோ கண்டிப்பா என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அப்படியே கொஸ்டின் சோபனா பாத்துலாம் சரிங்களா எஸ் சோ நமக்கான முதல் கேள்வியே பாத்தீங்கன்னா ஒரு இலக்கணத்துல இருந்தா கேட்டுக்காங்க அருமையான கேள்வி சரிங்களா என்ன கேள்வி கேட்டுக்காங்க பாருங்க ஓகே ஓமை தொடர்கள் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஓமையை கொடுத்துருவாங்க அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா என்ன பொருள் வந்து நம்மளுக்கு சொல்றாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ உள்ளங்கையில ஒரு நெல்லிக்கனி இருந்துச்சுன்னா அந்த கனி எப்படி தெரியும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வெளிப்படை தன்மையா இருக்குமா வெளிப்படையற்ற தன்மையா இருக்குமா மறைத்து வைக்கிறோமா இல்ல தன்னலமின்மையா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படை தன்மை தான் சரியான விடை ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என் கையின்னு வச்சுக்கலாம் உள்ளங்கை இதான் உள்ளங்கைன்னு சொல்லும் இல்ல நெல்லிக்கனியை வச்சா என்னப்பா வெளிப்படை வெளிப்படையா தெரியுதா அப்ப வெளிப்படை தன்மை தான் சரியான விடை ஓகே சோ இரண்டாவது கேள்வி பாருங்க சிலை மேல் எழுத்து போல பழமொழி விளக்கும் பொருளை தேர்வு செய்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல எழுதுறோம் வச்சுக்கலாம் இதே பாத்தீங்கன்னா ஒரு சிலையில எழுதுறோம் ஓகே இந்த மாதிரி ஒரு வெண்கல சிலை இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த சிலையில இங்க கீழே வந்து ஒரு பேர் எழுதுறோம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா என்ன எழுதலாம் ஓகே பாய்ஸ் ஓகே இங்க பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் அப்படின்னு நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அப்ப இது வந்து பேப்பர்ல எழுதிருக்கேன் இது வந்து கேர்ள்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு சிலையில எழுதிருக்கேன் அப்ப சிலை மேல் எழுத்து போல தெளிவாக தெரியாது ஓகே தெளிவாக தான் தெரியுது ஓகே தெளிவாக தெரியும் ஓகே சோ பேப்பர்ல எல்லாம் தெளிவாக தெரியும் இதுல எல்லாரும் தெளிவாக தெரியும் மூன்றாவது அப்டம் நிலைத்து நிற்கும் அப்படி சொல்லுறாங்க அப்போ இந்த சிலையில் எழுதி எவ்வளோ இயற்கை சீற்றங்கள் வந்தாலுமே அவ்வளோ சீக்கிரம் அழியாது ஓகே இப்பயும் கூட நீங்க பாத்துட்டு டிஃபன் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏதாவது கல்யாணத்துல பேர் பொறிச்சு கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா அந்த மணமக்கள் பேர் பொறிச்சு கொடுத்துருப்பாங்களா அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாள் வரைமே பாத்தீங்கன்னா அழையாம இருக்கும் இதுவே பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல எழுதி குடுக்கறது கண்டிப்பா அழிஞ்சிடும் ஓகே அப்ப நிலைத்து நிற்கும் என்பது சரியான விடை ஓகே இப்படிதாங்க ஓமை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ அப்போ நிலைத்து நிற்பது என்பதுதான் சரியான விடை மூன்றாவது கேள்வி பாருங்க ஒயிலாட்டத்தில் வரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரில் செய்யப்பாட்டு வினை தொடர் அதாவது செய்யப்பாட்டு வினை அப்படின்னா ஒரு வினையை வந்து செய்யறது ஓகேயா எஸ் என்ன சொல்றோம் ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது என்பதான் சரியான விடை ஓகே நல்லா ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுவர் வராது ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது வராது ஓகே ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகின்றனர் அப்படின்றதும் வராது ஓகே அப்போ ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது என்பதுதான் சரியான விட ஓகே இதான் பாத்தீங்கன்னா என்னது ஒரு செயற்பாட்டு வினை தொடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாலாவது பாருங்க மாலதி மாலையை தொடுத்தால் ஓகே மாலதி மாலையை தொடுத்தால் அப்ப ஐயின்ற உருபும் நம்மளுக்கு வந்திருக்கு அப்ப மாலையை தொடுத்தால் அப்படின்னா கண்டிப்பா என்னப்பா செய் வினை அப்படின்னு நம்ம அர்த்தம் ஓகே இது வேற எப்படி சொல்லலாம் ஓகே மாலை மாலதியால் தொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்னப்பா பண்ணுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்னது ஒரு செயப்பாட்டு வினையா தான் இருக்கும் புரியுதுங்களா அப்ப செய்வினைக்கும் செயற்பாட்டு வினைக்கும் என்ன அர்த்தம் புரியுதுங்களா அப்ப ஐ அப்படின்றது வந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னா செய்வினை ஆள் அப்படின்னு வச்சுன்னா செய்யப்பாட்டு வினை அப்படின்ற விஷயம் கூட நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம்ப்பா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஐந்தாவது கேள்வி சால சிறந்தது ஓகே இலக்கண குறிப்பு தருக சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப சாலை சிறந்ததுன்னு நினைப்பா மிகச் சிறந்தது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு பெயர்ச்சலோட ஓகே தன்மையை மிகைப்படுத்தி கூறுவதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு உரிச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லும் அப்ப சாலை தவ மா நனி கழி கூர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு வகையான உரிச்சொல்லோட ஓகே முக்கியமான உருபுகள் சொல் உருபுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப இது எல்லாமே வந்துச்சுன்னா அது கண்டிப்பா என்னவா பார்க்கும்போது ஒரு உரிச்சொல்லா தான் இருக்க போகுது அப்போ உரிச்சொல் என்பது சரியான விடை ஆறாவது கேள்வி பாருங்க பேர் சொற்களை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க மல்லிகை பள்ளி கிளை இனிமை அப்ப இனிமை என்றது பண்பு பெயர் கிளை அப்படின்றது சினை பெயர் பள்ளி அப்படின்றது இடப்பெயர் மல்லிகை அப்படின்றது பொறுப்பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு மூன்று ஒன்று இரண்டு இதெல்லாம் வந்து இலக்கணம் கிளாஸ்லயே நம்ம பார்த்துருப்போம்ப்பா ஓகே ஒவ்வொரு பெயர்களை பத்தி நம்ம வந்து பாத்திருப்போம் அடுத்து பாருங்க பொருத்தமற்ற பெயர் சொல்லை தேர்வு செய்க மக்களே ஓகே தெளிவா கேள்வியை படிக்கணும்ப்பா பொருத்தமானது கேக்குறாங்களா பொருத்தமற்றது கேக்குறாங்களா அப்படின்றது ரெண்டு விஷயமே இருக்கு ஏன்னா ஒரு சில டைம் வந்து வந்து பொருத்தமற்றதுக்கான ஆன்சரும் இருக்கும் பொருத்தமானதுக்கான ஆன்சருமே இருக்கும் சரிங்களா அப்போ இதுல என்ன தான் பொருத்தமற்றதுதான் அப்ப கால பெயர் அப்படின்றது ஒரு பண்பை கொடுத்துருக்காங்க செம்மை என்பது தவறு சினை பெயர் கண் என்பது சரி பண்பு பெயர்னு கொடுத்துட்டு ஒரு கால பெயரை கொடுத்துருவாங்க அப்ப இது தவறானது தொழில் பெயர் ஆடுதல் என்பது சரி அப்போ பொருத்தமற்றது என்னப்பா வரப்போது ஏ மற்றும் சி மட்டும்தானா வரப்போது அப்ப ஏ மற்றும் சி என்பது இதற்கு சரியான விடை ஓகேங்களா ஓகேப்பா எட்டாவது கேள்வி பாருங்க கேள் என்னும் வினை வினையச்சத்தை காண்க வினை வினையச்சம் அப்படின்னாலே என்னது உ மற்றும் இ அப்படின்ற ஒரு விகிதில முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்போ கேட்டு என்பது சரியான விடை ஓகே அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே என்ன ஒரு ஆண் பாலம் வந்து குறிக்கிறது அப்படின்றது ஒரு வினையாளனையும் அப்படின்றது கூட நம்ம சொல்லலாம் கேட்டல் அப்படின்றது கேட்குற ஒரு தொழிலை குறிக்குது கேட்ட அப்படின்றது ஆன்ற ஒரு விகுதி வருது சரிங்களா அப்ப வந்துச்சுன்னா அது பேரேச்சம் அப்ப நம்மளுக்கு என்ன பயங்கர் வருது ஓகே ஸோ கேட்டு அப்படின்னு வருது அப்ப கண்டிப்பா கேள் என்பது பார்த்தீங்கன்னா கேட்டு என்பதுதான் சரியான விடை ஓகே இப்போ பாருங்க கேட்ட மாணவன் ஓகே அப்போ ஒரு பெயரை கொண்டு முடிகிறதால இது பேரேச்சம் கேட்டு நடந்தான்

ஓகே ஒரு கட்டளை தொடராட்டம் அதே மாதிரி ஒரு எரிச்சல் எப்பயுமே ஒன்னு பிரிக்கிறப்ப அதோட பகுதி தான் என்னவா இருக்க போகுதுன்னா அதோட வேர் இருக்கும் அப்போ தனி என்பது சரியான விடை பத்தாவது கேள்வி பாருங்க தருக ஓகே தருக என்ற வேர் சொல் பார்த்தா தா ஓகே தரு தருக அந்த மாதிரி எல்லாம் வராது ஓகே தருகனா என்னது தா குடு அப்படின்னு நம்ம சொல்றோம் தெரியல அப்ப தா என்பதுதான் தான் என்னது இதோட வேர் சோ என்றும் ஓரெடுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் பாத்தீங்கன்னா சோ என்பது பாத்தீங்கன்னா மதிலை குறிக்கிறதுப்பா ஓகே நாப்போர் எடுத்து ஒரு மொழி சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க பவனந்தி முனிவர் அவர்கள் சொல்லியிருப்பாரு பவனந்தி முனிவர் சொல்லியிருப்பாரு இரண்டு குறியில் எழுத்துக்கள் மீதி இருக்கக்கூடிய நாற்பது எழுத்துக்கள் நமக்கு நெடில எழுத்துக்களா இருக்கும்பா ஓகே பன்னிரெண்டாவது பாருங்க ஓகே மா எனும் ஓர் எடுத்து ஒரு மொழிக்குள்ள பொருள் தருக ஓகே மானா என்னது பெரிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மா முனிவர் இல்ல மாநகரம் அப்படின்னா என்ன பார்த்தோம் ஓகே பெரிய நகரம் அப்படின்னு அர்த்தம் அப்போ இருக்கிற நகரத்தை என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் மிகைப்படுத்தி பெரிய நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா மாநகரம் அப்படின்னு சொல்லும் அடுத்த பாருங்க பறவை ஓகே சொல்லிற்குள்ள பொருளை கண்டறிக ஓகே பறவை பார்த்தீங்கன்னா என்னது கடல் அப்படின்னு அர்த்தம் இதுவே இந்த பறவை அப்படின்னா என்ன பார்த்தோம் ஓகே ஒரு உயிரினம் ஓகே பறவை இனம் இருக்குது தெரியுங்களா அந்த பறவை இனத்தை தான் இந்த பறவைன்றது குறிக்கும் இந்த கடல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பறவை இந்த ரால வரது மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுங்க சரியான விடை பாருங்க கூகை குழரும் ஓகே அப்போ குயில் தான்ப்பா நம்மளுக்கு என்ன பண்ணும் கூவும் குயில் கூவும் ஓகே குணுகும்னா என்னது புறா குணுகும் அலரும் ஆந்தை அலரும் இந்த மாதிரி ஒலிபரபும் கேட்குறாங்கப்பா ஸோ ஒளிமரபும் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இதுல நமக்கான கேள்விகள் ஓகே நிறைய கேட்டு தான் கணிசமாக கேட்டுட்டு தான் வராங்க ஓகேயா பதினைந்து பாருங்க சந்திப்பிழையற்ற தொடரை சேர்வு செய்க ஓகே இது பார்த்தீங்கன்னா அந்த வல்லினம் மிகும் மற்றும் மிகா இடங்கள் ஓகே அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து வரும் அப்போ நமக்கு இது சரியான வர்றது என்ன அப்படி பார்த்தா இதுதான் ஏன்னா வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது ஓகே கொண்டு வர போகிறது இங்கே இப்போ வரல இங்கேயும் இப்போ வரல அப்ப தப்பு அப்ப ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு ஆன்சர் வரலாம் அப்ப கொண்டு வர போகிறது இங்கேயும் வருது இங்கேயும் வருது வேற என்ன தப்பு இருக்கு பாருங்க வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு மாற்றங்களை இச்சு வரும் ஓகே கசதபம் மிகும் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம் ஓகே வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு ஓகே கொண்டு வர போகிறது என்பதுதான் இதற்கு சரியான விடை பதினஞ்சுக்கு பதினாறு பாருங்க முற்றியலுகரம் குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் அப்படின்னு கேட்டுக்காங்க சார்பு கக்ஸு ஓகே மருந்து மற்றும் பசு பசு என்பது பார்த்தீங்கன்னா முற்றியலுகர வார்த்தை ஓகே அதாவது பார்த்தா ஒரு தனி குரலை தொடர்ந்து வரக்கூடிய உகரங்கள் இருந்துச்சுன்னா அந்த முற்றியல் உகரம் அப்படின்னு நம்ம சொல்லும் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லும் குற்றியல் உகரம் மொத்தம் ஆறு வகையாக நம்ம பா ஓகே நெடில் தொடர் குற்றிய உயிர் உயிர்தொடர் குற்றிய உலகிறோம் ஆயுத தொடர் குற்றிய விழுகரம் மென் தொடர் வன் தொடர் மற்றும் இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகையான குற்றியல் உகரம் இருக்கு பொருந்தா சொல்லை தேர்வு செய்ய மோனை எதுகை இயைபு இசைவு இல்லை பொருந்தாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசைவு ஏன்னா மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா யாப் இலக்கணத்துல தொடை அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வகையாக நம்ம பிரிச்சிருக்கோம் தொட என்பது எட்டு வகையா பிரிச்சுடுவோம் அதுல ஒரு சில வகைகள் தான் இந்த எதுகை மோனை மற்றும் இயைபு அப்படி சொல்லுவோம் சோறு உண்டான் சோறு உண்டான் பால் பருகினான் பழம் தின்றான் நீர் குடித்தான் அப்போ இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்பது சரியான விடை ஓகே இப்படி கேட்கலாம்ப்பா கேட்கலாம் சோறு வந்து என்ன பண்ணுவான் சாப்பிடு உண்ணுவான் ஓகே சோறு உண்டான் தின்பான் கிடையாது அப்ப பழம்தான் தின்றான் நீர் குடித்தான் பால் பருகினான் என்பதுதான் சரியான விடை பத்தொன்பது பாருங்க ஓகே இது வந்து தமிழ் எண்கள் பா ஓகே தமிழ் எண்கள் பேஸ் பண்ணி வருது ஓகே ஸோ இதுக்கு வந்து உங்களோட டேட்டா ஆஃப் பர்த்தோ இல்லை உங்களோட பைக் நம்பர் அந்த மாதிரி எது இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கலாம் பிரச்சனை கிடையாது சரிங்களா ஸோ ஃபார் எக்ஸாம் என்னோட பைக் நம்பர் பார்த்தா எயிட் ஃபைவ் டூ ஃபைவ் ஓகே இது எப்படி எழுதுனா ஆ ஊ உ ரு அப்படின்னு இருக்கா அப்படி பார்த்தா எட்டுல ஆரம்பிக்குதா எட்டுல ஆரம்பிச்சா ஆள் இருக்குமா அப்போ ஆ அப்படின்னு பார்த்தா இங்கேயும் நாலு வருது இங்கேயும் நாலு வருது சரி ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அஞ்சு இருக்கு அப்ப அஞ்சுனா வந்து ரூ வருமா அப்ப மூணு வர மாதிரி இது மட்டும்தான் இருக்கு அப்ப நான்கு மூன்று இரண்டு ஒன்பது என்பது சரியான விடை நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்பது சரியான விடை இருக்கு கேள்வி பாருங்க பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அருவி நிரம்பியவர்கள் யார் அப்படி பண்ணா சித்தர்கள் ஏன்னா ஆழ்வார்கள் நாயன்மார்கள் புலவர்கள் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியம் ஓரியன்டா வரும் அதுல பாத்தீங்கன்னா என்னது ஓகே யோகம் பயின்றவர்கள் அப்படின்னாலே கண்டிப்பா தான் இருப்பாங்க அதே மாதிரி உழவர் பாட்டு உழத்தியர் பாட்டு அப்படின்றது நம்ம என்ன சொல்லணும்னா பல்லு பாட்டு தான் இப்போ சொல்லும் ஓகே பல்லு பாட்டு தான் என்னது அந்த மருதுநில மக்கள் உழவு வாழ்க்கையை பற்றி பாடப்படுவது அதனால உழவு பாட்டு வந்து பல்லு பாட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் ஓகே வரதன் அப்படின்றது யாரும் குறிக்கும் அப்படின்னா காலமேக புலவர் அவர்களை குறிக்கும் ஓகே காலமேக புலவர் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா சிலேடை பாடுவதில் வல்லவர் ஓகே சிலேடை அல்லது இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே என்னது ஒரே வேர்டு இருக்கும் அதுக்கு இரு பொருள் தரும் அப்படின்றது சொல்லுவாங்க வரதன் அப்படின்ற கொண்டவர் காலமேக புலவர் மரமும் பழைய குடையும் என்ற நூலின் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர் என்பது இதில் வந்து ஆன்சர் இருக்கு ஓகே அடுத்த பாருங்க பழைய புத்தகத்துல ஒரு கேள்விப்பா நீல பொய்கையின் மிதந்திடும் தோணிகள் ஓகே கூற்றுக்கு சொந்தக்காரர் பார்த்தீங்கன்னா யாரு அர்ஜுனர் அவர்கள் ஓகே இந்த கூற்றுக்கு சொந்தக்காரர்கள் ஓகே பாஞ்சாலி சபதம் அப்படின்ற ஒரு நூல்ல சொல்லியிருப்பாங்க அர்த்த பாருங்க உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் ஒரு காவியம் தான் பெரிய புராணம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா போனா திருவிக்கா அவர்கள் சொல்லியிருப்பாரு அதே மாதிரி தமிழின் இரண்டாம் தேசிய காப்பியம் தமிழின் இரண்டாம் தேசிய காப்பியம் பார்த்தீங்கன்னா என்னது பெரிய புராணம் ஓகே முதல் தேசிய காப்பியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் வந்து ஃபர்ஸ்ட் ஓகே செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே பெரிய புராணம் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா ஓகே நெக்ஸ்ட் போயிடலாமா ஓகே இருபத்தி ஆறு பாருங்க இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் அடிகள் நீரே அருளுக என்ற கூற்றிற்கு உரியவர் கூற்றை கூறியவர் கிடையாது இந்த கூற்று கூறியது ஓகே யார் சொல்லியிருப்பாங்க சீத்தலை சாத்தானான்னு சொல்லியிருப்பாரு ஓகே அடுத்தது நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செயல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா இளங்கோவடிகள் அப்ப எல்லாமே கரெக்டா இருக்குப்பா அடுத்த பாருங்க சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் சரி சிறப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டும் முப்பது காதையிலே கொண்டுள்ளது இரண்டுமே சரியானதுப்பா ஓகே இரண்டுமே முப்பது காதையிலே கொண்டு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே என்ன சொல்லுவோம் அப்படினா ஐம்பெரும் காப்பியங்கள் ஓகே அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பாருங்க வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறமும் தம் போல செய்யும் அப்படின்றத வணிகர்களோட நேர்மையை பத்தி சொல்லுப்பா யார் சொல்லிருக்காருன்னா திருக்குறள் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை அப்படின்ற ஒரு நூல் இருக்குப்பா பட்டினப்பாலை என்ன சொல்லிருப்பாங்க ஓகே சோழ நாட்டோட வணிகத்தை பத்தி சொல்லிருப்பாங்க அப்புறம் பார்த்தா பண்டைய கால துறைமுகங்கள் பத்தி இதுல சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகே அர்த்தம் பாருங்க இருபத்தி ஒன்பது ஏறெழுபது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தவறானது ஏன்னா ஏறெழுபது பதினெழுல வராது ஏறெழுபதை பாடியவர் கம்பர் இது கரெக்ட் அப்ப கூற்று இரண்டு மட்டும் சரி கூற்று ஒன்று தவறானது யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் ஓகே புகழ்ந்தவர் யாரும் இல்லை ஐ மீன் யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் வள்ளுவனை போல் எவரும் இல்லை அப்படின்னு சொன்னது பாரதியார் சொல்லியிருப்பாரு மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னன் கற்றோன் சிறப்புடையான் மன்னனுக்கு தன் தேசம் மட்டுமே சிறப்பு கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னது ஔவையார் சொல்லியிருப்பாங்க எந்த நூலில் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஔவையார் எழுதுன நூல் தான் அதில் மூதுரை அப்படின்ற நூல் மூலயமா தான் சொல்லியிருப்பாங்க மூதுரை அப்படின்னா மூத்தோர் கூறு மறிவுரை அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குப்பா அர்த்தம் பாருங்க மதியாதார் முற்றம் உபசரிக்காதார் மனையில் குடி பிறந்தார் தம்மோடு கோடானு கோடி கொடிப்பணும் ஓகே அதோட மேட்சிங் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் கோடானு கோடு கொடிப்பனும் ஓகே சொன்ன சொல் தவறாமல் கோடி பெறும் அப்போ நாலுக்கு மூணு இருக்க மாதிரி இது மட்டும் தான் இருக்குது அப்போ இரண்டு நான்கு ஒன்று மற்றும் மூன்று என்பது சரியான விடை தேசிய நூ நூலக நாள் ஓகேயா எத்தனை ஆகஸ்ட் ஒன்பது ஆகஸ்ட் ஒன்பது ஓகே யாரு ரா அரங்கநாதன் சீர்காழி ஆ அரங்கநாதன் அவரோட பிறந்தநாள் தான் நம்ம என்ன சொல்றோம் ஆகஸ்ட் ஒன்பது தான் நம்ம என்ன சொல்றோம் தேசிய நூலக நாளாக கொண்டாடுகிறோம் அடுத்தது ராமலிங்க அடிகள் சென்னை கந்தகோட்டத்து முருகனின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு என்ன அப்படிப்பட்ட தெய்வமணி மாலை ஓகே இது வந்து நம்மளோட பழைய புத்தகத்துல இருக்கும்பா ஓகே ஞான பச்சிலை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்றது சிங்கவள்ளி ரொம்ப முக்கியமானது நோய் தீர்க்கும் மூலிகைகள் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க அடுத்தது முன்னீர் வழக்கம் அதாவது கடல் பயணத்தை பத்தி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தொல்காப்பியர் அவர்கள் தொல்காப்பியம் அப்படின்ற ஒரு நூலில் சொல்லிருப்பாங்க ஓகே முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை ஓகே முன்னீர் வழக்கம்னாலே தொல்காப்பியம் அப்படின்னு போட்டுக்கலாம் பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறுமுள்ள தான் நான் சொன்னேன் பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொஞ்சம் யோசிப்பாருங்க தொல்காப்பியது வந்து இலக்கணம் இலக்கியங்கள் மற்றும் இலக்க இலக்கணத்தை பற்றி சொல்லிருப்பாங்க மனிதர்களோட இலக்கணத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க திருக்குறளையும் பண்டைய கால நகரங்கள் பற்றி சொல்ல குறிஞ்சி பாட்டில் பூக்களை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் பட்டினப்பாளையில்தான் என்னது பண்டைய காலத்து துறைமுகங்கள் பத்தின குறிப்புகள் இருக்கும்ப்பா ஓகே ஆத்தூர் பேச்சு வழக்கில் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆத்தூர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஆத்தூர் என்பது மறுபுதான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆத்தூர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் அதே மாதிரி இந்த திட்டத்தை கொஞ்சம் விரிவுபடுத்தி சத்துணவு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தது யார் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தமிழ் செய்யுள் கலம்பகம் ஜிஇ போப் இது நம்ம கலம்பகம் அப்படின்ற ஒரு டாபிக் பாக்குறப்ப பாத்துருப்போம் ஓகே ஜி போப் அவர்கள் தான் என்ன பண்ணிருப்பாரு தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்ற ஒரு கலம்பக நூல் வந்து எழுதியிருப்பாரு வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஓகே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இது பழைய புத்தகத்தோட சதுர அகராதி என்ற நூலை ஏற்றியவர் பார்த்தீங்கன்னா வீரமாமனிவர் தமிழில் தோன்றிய முதல் அகராதி பார்த்தீங்கன்னா சதுர அகராதி யார் எழுதியிருப்பாங்க வீரமாமுனிவர் எழுதியிருப்பார் கழுகுமலை வெட்டுவான் கோயில் ஓகே கழுகுமலை வெட்டுவான் கோயில்லாம் யாரு பாண்டிய மன்னரோட சிற்பக்கலைக்கு ஒரு மிகச்சிறந்த கலைக்கூடமாக இருக்கிற ஒரு பிளேஸ் ஓகே அதே மாதிரி இப்போ பல்லவ மன்னர்களெல்லாம் மகாபலிபுரம் ஓகே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸ் இருக்கு புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்படுபவை என்ன அப்படிப்பட்ட மெய்க்கீர்த்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இது வந்து ராஜராஜ உலா ஓகே அப்படின்ற ஒரு தலைப்புல மெய்க்கீர்த்தியில இந்த பாடம் வரும் ஓகே அல்ல கடைசி ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க ஓகே இது அப்படியே கொடுத்துருப்பாங்க புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை மெய்க்கீர்த்திகள் என அழைக்கப்படுகிறது அடுத்த நாற்பத்தஞ்சு பாருங்க தத்துவ தரிசனம் பிடிசாம்பல் தாலாட்டு மற்றும் மிட்டாய்காரன் ஓகே சோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அண்ணா வள்ளிக்கண்ணன் கீவா ஜெகநாதன் மற்றும் ஜெயகாந்தன் ஓகே எஸ் தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன் அடுத்த தாலாட்டு அவர்கள் பார்த்தீங்கன்னா பேரண்யர் சாரி பிடி சாம்பல் என்பது பேரண்யர் அண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஒன்று இருக்கிறது இங்க மட்டும் தான் அப்போ ஆப்ஷன் டி என்பது சரியான விடைவா அடுத்த பாருங்க சரியான இணையை தேர்வு செய்க பகுத்தறிவு கரு கவிராயர் உடுமலை நாராயண கவி ஓமை கவிஞர் சுரதா வரும் பெருஞ்சித்தனார் தப்பு காந்திய கவிஞர் ஓகே வே ராமலிங்கனார் ஓகே புரட்சி கவிஞர் தாராபாரதியா வரும் யார் பாரதிதாசன்தான் வரும் அப்ப சரியான விடை ஒன்று மற்றும் மூன்று மட்டும்தான் சரியானது ஓகே வே ராமலிங்கனார் என்பது நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லும் இல்ல காந்திய கவிஞர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ சரியான விடை ஒன்று மற்றும் மூன்று மட்டும் சரியானது நாப்பத்தேழுக்கு நாற்பத்தி ஏழு பாருங்க முடியரசன் ஏற்றாத நூல் பூங்கொடி வீரகாவியம் மற்றும் காவியப்பாவை இது மூணுமே அவர் எழுதுந்து அப்ப நீலமேகம் அப்படின்ற ஒரு நூல் மட்டும்தான் அவர் எழுதாத நூல் பெண் எண்ணில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உறுப்படல் என்பது சரிபடாது அப்படின்னு சொன்னவர் பாவேந்தர் பாரதிதாசன் அதே மாதிரி கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு சொன்னது பாத்தீங்கன்னா அதே பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பாரு ஓகே அடுத்து ஐம்பதாக கேள்வி பாருங்க ஓகே நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்க ஓகே இதுதான் பார்த்தா சரியானது ஓகே இதில் என்ன சொல்லிருக்காங்க சரியான பழமொழி தான் கேட்டிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க அதில் சரியாக பொருந்தறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்போ தெய்வம் ஒன்று நினைக்கும் நாம் ஒன்று நினைக்க தவறு நாம் ஒன்று நினைக்க ஒன்று நினைக்கும் தெய்வம் தவறு நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பது தான் சரி மீதி எல்லாமே பார்த்தா அந்த சொற்றொடர் வந்து பொருந்தாமல் இருக்குது ஓகேவா எத்தனை எட்டு வகைப்படும் ஓகே புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் யாண்டும் ஓகே அப்படின்றதுல ஓகே புனிதமுற்று புத்தக சாலை அப்படின்றது என்னப்பா இதில் பயின்று வந்துள்ள மோனை மோதைனானது முதல் எழுத்து ஒன்றி வரும் எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது ஓகே எவ்வகை வாக்கியம் என கண்டறிய கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால் ஓகே இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால் கண்ணகி என்பவள் கட்டுரை எழுதுவாள் ஓகே இதுதான் மீனிங் ஓகே ஆனால் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருவாங்க கண்ணரை கண்ணகி என்பவள் கட்டுரை எழுதாமல் இருக்க மாட்டாள் இறால்னா இருக்க மாட்டாள் அப்படின்னு அர்த்தம் அப்ப இதுக்கு சரியான விட என்னப்பா பொருள் மாறாத எதிர்மறை வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் கிடையாது கண்ணகி கட்டுரை எழுத மாட்டாள் அப்படின்னா நம்ம வந்து எதிர்மறைன்னு சொல்லலாம் ஆனால் பொருள் மாறா எதிர்மறைனா என்னது பொருள் மாறலை நம்மளுக்கு அப்போ எழுதுகிறாள் அப்படின்னு அர்த்தம் ஓகே இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க ஒரு சில டைம் கட்டுரை தொடர் அல்லாத ஒன்று அண்ணனோடு போ தமிழ் படி கூடுகட்டு எல்லாமே ஒரு கட்டளைமா சொல்லுது ஆனா இது பார்த்தா செய்தி வாக்கியம் மாதிரி இருக்கும் அரசு ஆணை பிறப்பித்தது ஓகே இது என்னது ஒரு கட்டளை இல்லாம இருக்கும் அப்ப கட்டளை வாக்கியம் அல்லாத தொடர்ந்து அதுதான் அடுத்து பாருங்க ஐம்பத்தி அஞ்சு விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க ஐந்து மாடுகள் மேய்ந்தன ஓகே அப்ப நம்மளோட வினா என்ன பாருக்கோம் எத்தனை மாடுகள் மேய்ந்தன ஐந்து மாடுகள் மேய்ந்தன அவ்வளவுதான் ஓகே நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினா இங்கு நகர பேருந்து நிற்கும் ஓகே நகர பேருந்து ஏன் நிற்கும் நகர பேருந்து எப்போது நிற்கும் இங்க நகரப் பேருந்து நிற்குமா அப்ப இங்க நகரப் பேருந்து நிற்குமா அப்படின்றதான் என்னது விடைக்கேற்ற வினா சரியான தொடரை கண்டறீங்க உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ளவரையிலும் தமிழ்மொழி உலகம் வாழட்டும் உள்ளவரையிலும் தமிழ் மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழட்டும் அப்ப இதான் தான் கரெக்ட் புரியுதுங்களா எஸ் நெக்ஸ்ட் ஐம்பத்தி எட்டு பாருங்க சரியான தொடர் ரொம்ப ஈஸி பார்த்துலாம் பார்த்தோன்னே ஈஸியா அடிக்கணும் நம்ம சரியா தம்பி சங்க தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார் இதுதான் கரெக்ட் இது அப்படிதான் இருக்கு சம்பி படி சங்கத்தமிழ் நூலை என்று கவிஞர் கூறினார் இது தப்பு ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்பாஸ் அந்த இதெல்லாம் போட்டு கரெக்டாக வருது ஓகே மேற்கொள்ளலாம் ஒற்றை இராட்டை மேற்கொள்ளலாம் போட்டு சரியாக வருது ஐம்பத்தொன்பது ஓகே மரகதம் மாணிக்கம் முத்து கோமோதகம் ஓகே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த அகர வரிசைனாலே முதல்ல நீங்கள் எது எடுத்துக்கணும் அப்படின்னா உயிர் எழுத்து தான் எடுத்துக்கணும் ஓகே அடுத்ததான் நம்ம என்ன எடுத்துக்கணும் ஒரு உயிர் மெய்ய எடுத்த வந்து நம்ம எடுத்துக்கணும் ஓகே முதல்ல தான் எடுத்துக்கணும் அப்படி உயிர் எடுத்து ரெண்டாவது தான் எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே உயிர்மையில தான் இருக்கு அப்போ காக்கா கிக்கி அந்த வயிற்றுல நம்ம எடுத்துக்கணும் அப்போ கோமேதகம் மா மீ ஓகே என்ன சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அடுத்த பாருங்க பேர் சொற்களை அகர வரிசைகள் இதுல பாத்தீங்கன்னா சரியானது ஆசிரியர் ஓனான் கிளி அப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து இருக்கு அடுத்த உயிர்மை எழுத்த வச்சு நம்ம கொண்டு போயிடலாம் அடுத்த பாருங்க அறுபத்தொன்னு தேடு என்பதன் வினைமுற்று என்னது தேடினார் ஓகே வெண்பா செப்பலோசை உடையது ஆசிரியப்பா தூங்கலோ ஐ மீன் ஆசிரியப்பா அகவலோசை களிப்பா துள்ளலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்பது சரியான விடை கோல்டு பிஸ்கெட்னால் தங்கக்கட்டி என்பது சரியான விடைப்பா ஓகே கோல்டு பிஸ்கெட் தங்கக்கட்டி மாதிரி ஓகே இந்த மாதிரி ஓகே கலைச்சொற்கள் வந்து ஒவ்வொரு பாடத்தோட கடைசிலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓகே மூணு நாள் கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே படிச்சுக்கோங்கப்பா அதுலேருந்து டைரெக்டாக கேள்வி கேட்கலாம் ஓகே அப்போ வவ்வல் அப்படின்னா என்னது உயிரெழுத்து கான்சோனா மெய் எழுத்து ஹோமோக்ராஃப்னா உப்பு எழுத்து மோனலிங்கல்லாம் ஓகே ஒரு மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நந்தலை உலகம் வலையினைமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடைக்கை அப்ப நந்தலை உலகம்னா பெரிய உலகம் அப்படின்னு அர்த்தம் அப்ப நந்தலை உலகம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சிறிய உலகம் அப்படின்னு பா எடுப்பு ஓகே ஒரு விஷயத்தை எடுக்கிறது அதுக்கு ஆப்போசிட் முடிக்கிறது ஓகே தண்டளிர் பதம் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் என்பது சரியான விடு களம்பகத்தை பிரிச்சா களம் கூட்டல் பதம் பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் ஓகே இந்த வரலாறு பார்த்தீங்கன்னா எந்த நூல் இருக்குன்னா அகநானூறு அப்படின்ற ஒரு நூல் இருக்குப்பா பீலி சூட்டிய பிறங்குநிலை நடுகள் அகனானூல் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் தான் என்ன பண்ணுங்க திருன்ற ஒரு அடைமொழி வந்ததுக்கப்புறம் திருக்குறள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சூடி கொடுத்த கொடி ஓகே ஆண்டாள் விட்டுனு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டால் திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை முப்பது நாச்சியார் திருமொழி இவங்க எழுதியிருப்பாங்க இது எல்லாமே சரியாதான் இருக்கு பெருமாள் திருமொழி குலசேகர் ஆழ்வார் ஓகேயா அதே மாதிரி பாத்தீங்கன்னா தான் பாதிய பதிகத்தில் எட்டாம் பாடலில் ராவணன் வந்து சிவபக்தரானதையும் ஒன்பதாம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக்கான இறைவன் என்பதையும் பத்தாம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் பதினோராம் பாடலில் தம் பெருமையும் கூறி பாடியவர் திருஞான சம்பந்தர் ஓகே தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் பார்த்தீங்கன்னா ஓகே தொல்காப்பியர் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைமொழி மாந்தர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுவது தூது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே வாயில் மற்றும் சந்தி இலக்கியம் என அழைக்கப்படும் இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா தூது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது ஆண் பால் மற்றும் பின்பால் ஓகே மொத்தம் பார்த்திங்கன்னா தமிழ் மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்து வகையாக நம்ம பிரிச்சிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா காமனாக ரெண்டு பேருக்கும் இருக்கிற பருவங்கள் எத்தனை அப்படினா ஏழு பருவங்கள் இருக்கும்பா கடைசி மூன்று பருவங்கள் தான் மாறுபடும் ஓகே கழங்கு அம்மானை ஊசல் அப்படின்றது பெண்பாலில் வந்துடும் ஓகே சிற்றில் பருவம் சிறுவரை பருவம் சிறுதேர் பருவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆண் பாலில் வந்துடும் ஓகே இந்த மூணு பருவங்கள் தான் கடைசி மாறும் மற்றபடி ஏழு பருவங்கள் வந்து ரெண்டு பேரும் காமனாக தான் இருக்கும் ஓகே உழவர் மற்றும் உழத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கியம் என்ன சரியான விடையை பல்லு என்பது சரியான விடை ஓகே சரியான விடை பார்த்தீங்கன்னா பல்லு என்பது சரியான விடைப்பா எழுபத்தி ஏழுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி என்பது சரி ஓகே பாருங்க எழுபத்தி எட்டு ஓகே இன்னொரு இருபது கேள்விதான் சரிங்களா எஸ் அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகே நான் கண்ட பாரதம் தமது எழுபதாம் பாதியில் என்ன பண்ணியிருப்பாங்க அம்புஜத்தம்மாள் எழுதியிருப்பாங்க ஓகே பெண்களின் பங்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா பெண்களை பற்றி நிறைய கேள்விகள் கேட்பாங்க பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறது சோழநாடு ஓகே பெரிய புராணத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி சொல்லிருப்பாங்க சோழ நாட்டோட நீர்வளத்தை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க அப்போ சோழநாடு என்பது சரியான விடை குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கோடு அப்போ குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கோடுனா என்ன அர்த்தம் குமரி என்பது சோற்று கற்றாலை தான் ஓகே அப்படின்ற அழைக்கிறாங்க ஓகே குமரி கண்ட நோய்க்கு சோற்று கற்றாலை புறநானூரை முதல் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் ஊவே சுவாமிநாதர் ஓகே அவர் தான் நம்ம என்ன சொல்றோம் தமிழ் தாத்தா அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட நூல் என்ன அப்படிப்பட்டா நூறு ஓகே ஸோ ஒவ்வொரு நூலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடி வரையறை அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் மூன்று டு ஆறு பார்த்தீங்கன்னா நூறு சரியான இணையை தேர்வு செய்க துவரை தாமரை மலர் மறை பவளம் விசும்பு வானம் மதியம் நிலவு இது சரியானது பார்த்தீங்கன்னா வானம் மற்றும் நிலவு மட்டும்தான் சரியானது சி மற்றும் டிஸ கரெக்ட் ஆன்சர் பாருங்க சிறுபஞ்சம் மூலம் குடும்ப விளக்கு சீவக சிந்தாமணி குறுந்தொகை குறுந்தொகை என்பது சங்ககால இலக்கியம் சீவக சிந்தாமணின்றது காப்பி இலக்கியம் குடும்ப விளக்குன்றது தற்காலிக இலக்கியம் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்றது அற இலக்கியம் அப்போ சரியான விடை மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்பது சரியானவிடை இணையிலை முப்பாலுக்கு இன்னலத்தை பாருங்க பாரதிதாசன் பத்தி இது மூணாவது கேள்வி நினைக்கிறேன் மூணா நாலாவது கேள்விக்கு மேலே போயிடுச்சு ஓகே பாரதிதாசன் என்பது சரியான இணை இல்லை முப்பாலுக்கு இன்னிலத்தை அதே மாதிரி திருக்குறள் முத முதல்ல ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டுல தான் இருப்பாங்க திருக்குறள் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டு ஓகே தமிழுக்கு கதி ஓகே திருமணம் செல்வ கேசவராயரால் ஓகே அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லி யாரை சொல்லிருப்பாரு காண்றது கம்பரு தீன்றது திருவள்ளுவர் ஓகே தமிழுக்கு கதி என்றது கம்பர் மற்றும் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகே எட்டாம் வகுப்பு படித்த பெண்களுக்கு யாருடைய பேரில் ஓகே அந்த கல்வி உதவி திருமண உதவித்தொகை அப்படின்றது அழிக்கப்படுகிறது அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள் அதே மாதிரி பார்த்தா வேலுநாச்சியார் ஓகே ஆங்கிலேயர் எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு என்ன அப்படி போனா ஆயிரத்தி எழுநூத்தி தான் அவங்க வந்து பிறந்திருப்பாங்க ஓகே சிலம்பம் வால் பயிற்சி வில் பயிற்சி இந்த எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தேர்ந்து விளங்கியிருப்பாங்க ஓகே தமிழ்மொழி ஆங்கிலம் ஓகே அடுத்த பார்த்தீங்கன்னா உருது இந்த மாதிரி மொழிகள்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புலமாக இருக்கும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அலிகிட்ட போய்ட்டு ஐயாயிரம் படை வீரர்களை கேட்ட உடனே ஹைரலி உடனே கொடுத்துருப்பாரு அவங்களுக்கு உருதில் பேசணும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் தொல்காப்பியர் கூறும் உலக உயிர் வகைகள் அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக ஓகே கடைசியாக பார்த்தீங்கன்னா பகுத்தறிதல் அப்படின்னு சொல்லும் அப்போ ஓரறிவு உற்றறிதல் ரெண்டாவது அறிவு சுவைத்தல் மூன்றாவது நுகர்தல் நான்காவது காணல் ஐந்து கேட்டல் ஆறாவது பகுத்தறிதல் அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான இணை ஓகே பாருங்க தமிழ் மொழி ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மற்றும் மலேசியா அதே மாதிரி பிப்ரவரி பிப்ரவரி இருபத்தி ஒன்னு என்ன சொல்லுவோம் உலக தாய்மொழி தினம் அப்படின்றது நம்ம கொண்டாடுவோம் அதே மாதிரி நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆழ்வார் திருநகரி என்று அழைக்கப்படுகிறது குருகூர் அப்படின்றது பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதியிலும் அச்சிட்டு வெளியிட்டவர் பாத்தீங்கன்னா உவே ஐயர் ஓகேயா எஸ் டாக்டர் ராபி சேது பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் பார்த்தீங்கன்னா ஊரும் பேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்தான் முதல் முதல்ல தமிழ் இன்பம் அப்படின்ற நூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல சாகித்திய அகாடமி விருது வாங்கிய முதல் நூலும் சரி முதல் ஆளும் பாத்தீங்கன்னா இவர் தான் அடுத்து பாருங்க தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்தவுடன் அவர்களுக்கு ஏற்றமிழ் மாணவர்கள் ஓகே ஏற்றமிழ் மாணவர்கள் அப்படின்னு பெயர் வச்சது யார்ப்பா பருதிமார் கலைஞர் அவர்களா என்ன பண்ணிருப்பாரு ஏற்றமிழ் மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருப்பாரு தொண்ணூத்தி ஆறு ஆதிச்சநல்லூர் இந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் இது உங்களுக்கு வந்து தெளிவாக இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்க்காலஜி டிஸ்கவரிஸ் அப்படின்ற ஒரு வீடியோ பார்க்குறப்பே உங்களை அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நடத்திருப்பேன் நான் அதேமாரி பெரியார் அப்படின்ற பட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஓகே பெண்கள் மாநாட்டில் கொடுத்துருப்பாங்க ஓகே எந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பதிமூணு அதேமாதிரி இருபத்தேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அமைப்பை இவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை ஓகே நர்த்தகி நட்ராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொங்கல் புதுநாளில் மாண்பினை எந்த இதழ் மூலம் அவர்கள் விளக்கினார் காஞ்சி அப்படின்றது அவர்கள் எழுதிய இதழ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி என்பது சரியான விடை சோ கடைசி கேள்விப்பா கவிஞர் மு மேத்தாவிற்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது ஆகாயத்திற்கு அடுத்த வீடு இந்த நூலுக்கு தான் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கியிருப்பாங்க ஓகே மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓகே நூறு கேள்விகள் நம்ம பார்த்துரும் ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்டிருக்க பேட்டர்ன் சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஓகே இதுக்கப்புறம் வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பேட்டர்ன் ஓரியண்டடாக நம்மளுக்கு வந்து கேள்வி கேட்கலாம் அப்போ உங்களுக்கு இதுலேயே தெரிஞ்சிருக்கும் எதில் கேள்விகள் அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ட் ஏ அதாவது பார்த்தீங்கன்னா இலக்கணத்துல தான் கேள்விகளானது அதிகமாக கேட்டிருக்காங்க அப்போ இலக்கணத்தை எந்த அளவுக்கு தெளிவாக படிக்கிறீங்களோ எந்த அளவுக்கு வந்து தெளிவாக புரிதலோட படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மார்க் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மைண்டில் கண்டிப்பாக ஒரு நைன்ட்டி ப்ளஸ் நீங்கள் போட்டுருப்பீங்க ஓகே இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தா ஒரு தொண்ணூறுக்கு மேலே நம்மளால் மார்க் போட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் கண்டிப்பாக இதே ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்பாங்க என்ன கொஷின்ஸ் மட்டும் வேறு மாதிரி இருக்க போகுது சரிங்களா எஸ் ஸோ அதனால் படிங்க ஓகே சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரையும் இருக்கிற புத்தகத்தை நல்லா திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க மறுபடியும் சொல்கிறேன் நம்மளோட ரிசல்ட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படி பார்த்தா ஓகே தமிழ் மேக்ஸ் ஓகே இந்த நூற்றி இருபத்தஞ்சு மார்க்கில் அட்லீஸ்ட் ஒரு ஒன் டுவெண்ட்டி மார்க்காவது நம்ம எடுக்கணும்ப்பா ஓகே நூற்றி இருபது மார்க்காவது எடுத்தால் தான் ஜிஎஸ்ல அப்படி இப்படி போக ஓகே அட்லீஸ்ட் நம்மளால் ஒரு ஒன் செவன்ட்டி அது மாதிரி நம்மளால் எடுக்க முடியும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ தெளிவாக படிச்சுவோம் நல்லபடியாக படிங்க கண்டிப்பா வெற்றி அப்படின்றது நம்ம பக்கத்திலே தான் இருக்கு ஓகே அதை எட்டி படிக்கிறது என்ன சொல்றது தூரத்துல இருந்து அப்படியே எட்டி பறிக்கிறதுக்கும் கிட்ட போய் சும்மா சாதாரணமாக பறிக்கணும் நம்மளோட கையில தான் இருக்கு சரிங்களா அதனால நல்லபடியா படிங்க ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடக்க போற குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஜிஎஸ் அப்படின்றது பொதுவானது ஓகே அப்படியே குரூப் ஃபோர் முடிச்ச உடனே குரூப் ஒன் வர அடுத்த குரூப் ஒன் முடிச்ச உடனே குரூப் டூ வரப்போது இந்த மாதிரி எல்லாமே பேக் டு பேக் எக்ஸாம் தான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு இருக்கு அதனால் தரமாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகே வேறு லெவலில் ஓகே எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஓகே ஸோ நல்லபடியாக ஓகே குரூப் டூவோ இல்லை குரூப் ஃபோரோ குரூப் ஒன்னோ ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்மளோட தமிழ்நாட்டில் ஓகே ஸோ ஏதோ ஒரு ஊரில் ஒரு மக்களுக்கு வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும் ஓகே அதுதான் நம்மளோட மெயின் மோட்டோவாக இருக்கணும் சரிங்களா ஸோ மற்றபடி பார்த்தா ஓகே ஸோ நார்மல் வேலைக்கும் போயிட்டு நம்மளால சம்பாரிச்சு ஓகே இருக்கிற வாழ்வாதாரத்தை நடத்த முடியும் பட் இருந்தாலும் ஒரு அரசு வேலை அப்படின்றது நம்மளோட அங்கீகாரம் ஓகே ஸோ இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெரியுங்களா நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம பேர் எப்படி நிலச்சிருக்கும் ஓகே இப்போ கொஞ்சம் யோசிச்சு எத்தனை பேர் நான் வந்து நிலச்சிருக்கேன் நம்மளோட ஓகே சமூகத்தில் ஓகே ஸோ எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இருந்தாலுமே பார்த்தா ஒரு சில பேர் மட்டும் இந்த நாள் வரையும் நான் சொல்லிட்டு இருக்கோம் ஓகே அந்த காலத்து அவர் இப்படி இருந்தார் அந்த மாதிரி ஒரு இவர் இருந்தார் அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் இருந்தார் அவர் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சில பேர் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம் ஓகே அந்த மாதிரி ஒரு ஆளாக வரதுக்காக ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக படிச்சாகணும் ஓகே ஸோ கண்டிப்பாக ஓகே ஸோ தேர்வை நல்லபடியாக எழுதுங்க ஓகே ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் வார வாரம் நம்மளோட க்ளாஸஸ் இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் ஒரு கொஷின் வச்சு நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறேன் இப்போ தமிழ் போன மாதிரி ஓகே வரக்கூடிய நாட்களில் ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் வச்சு நான் போகிறேன் சரிங்களா ஸோ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஓகே இந்த வீடியோ எப்படி நிச்சுன்றது மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஆல்